ஓம் சாந்தி. வழக்கம் போல இன்றைக்கும் கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க இருக்கோம். ஒரு சகோதர ஆத்மாவினுடைய கேள்வி. தூய்மையினுடைய காரணமாக குடும்பத்தில் வர பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற கேள்வி அனுப்பியிருக்காங்க. கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. தூய்மையின் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, சமாளிக்கிறது எதிர்கொள்கிறது எப்படின்னா, அந்த தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் அதை சமாளிக்கணும், எதிர்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், பாபா நிறைய முறை நமக்கு சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்கும் நமக்கு அசாந்தி, அசாந்தி அப்படின்னு சொன்னால் நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்துகிற டென்ஷன், ஒரு அமைதியின்மை அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் அசாந்தின்னு சொல்கிறது. அதனோட துக்கம், அசாந்தியோட கூடவே துக்கம், இந்த ரெண்டுமே நமக்கு அனுபவம் ஆகுது வாழ்க்கையில், இல்லை எந்த சூழ்நிலையில ஆகட்டும், நமக்குள்ளேயே மனம் புத்திக்குள்ள எண்ணங்களால கூட சில நேரங்கள் நாம அசாந்தியையும் துக்கத்தையும் ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் மூல காரணம் தூய்மை இழந்தது தான். அதனாலதான் பாபா நம்மளை தூய்மை ஆகுங்க வேகமா அப்படின்னு சொல்றார். தூய்மைன்றது தாய் அப்படின்னு பாபா குறிப்பிடுவார், ஜனனி அப்படின்னு சொல்லுவார், பவித்திரதா சுக்க ஒரு சாந்திக்கா ஜனனி அப்படின்னு சொல்லுவார். சுகம் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீடிக்கணும், சாந்தியோட கூடிய இனிமையான வாழ்க்கை நமக்கு உருவாகணும் அப்படின்னா, அதனுடைய மூல வேர் விதை தூய்மையாக தான் இருக்குன்றார் பாபா. தூய்மை தான் ஜென்மம் கொடுக்குது, சாந்திக்கும் சுகத்துக்கும் ஜென்மம் கொடுக்குற தாய் தூய்மை, பவித்திரதா, பியூரிட்டி அப்படின்றார். அப்போ நமக்கு இந்த விகார உலகத்தில் நம்ம விகாரங்கள் தான் வாழ்க்கைன்னு ஒவ்வொரு பிறவியாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆயிடுச்சு நம்ம ஆத்மாவில், உலக மாற்றம் உலக வழக்கமே அப்படி ஆயிடுச்சு. அதனால் அதுதான் இயற்கைன்ற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை, காமம்ன்றது இயற்கை, அந்த மாதிரிலாம் நம்ம உறுதியாக நம்புகிற அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. பரமாத்மா இந்த உலகத்தை முதன் முதலாக படைக்கும் போது, நம்ம கடந்த பதிவுகளில் கூட பலமுறை பார்த்துருக்கோம், ஆதாம் ஏவாள் தூய்மையாக தான் இருந்தாங்க ஏதேன் தோட்டத்தில் அப்படின்னு. இறைவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது அவங்க வந்து நிர்வாணமாக இருந்தாங்க, தூய்மையாக இருந்தாங்க. நிர்வாணமாக இருந்தும் தூய்மையாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நிர்வாணம் அப்படின்னு அங்கே சொல்கிறது என்னென்னா, ஆடை இல்லாமல் இருந்தாங்கன்னு மேலோட்டமாக பார்க்கும்போது அதற்கான பொருள் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு 2000 வருடங்களாக. ஆனால் ஆன்மாவுக்கு உடல்தான் ஆடை அப்படின்ற விஷயம் பரமாத்மா நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார். இந்த ஆடையினுடைய ஒரு பாரம், அதாவது உடல் பற்றிய பாரம் ஆன்மாவுக்குள்ள இருக்கலை. சத்திய திரேதாயுகம் இரண்டுலேயுமே ஆத்மா அபிமானம் இருந்தது, தேகத்தினுடைய அபிமானமே அங்கே இல்லைன்றார். ஏன்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்திருந்தாங்க எல்லாருமே அங்கே, தேகத்தினுடைய பற்று கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை. தேகம் பற்றிய அதிகப்படியான எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை. ஆன்மாவினுடைய பார்வை, ஆன்மாவினுடைய குணங்கள் அதுதான் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த காலம்தான் சுகதாம் அப்படின்னு சொல்லப்படுற நேரம், பிரம்மாவின் பகல், தேவதைகளின் பகல் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்கிற காலம் அதுதான். அதுக்கு பிறகு அவங்க வந்து பெட்கத்தலத்தை அறிந்தார்கள், மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படிலாம் பார்க்குறோம், இறைவனுக்கும் அஞ்சினார்கள் அப்படிலாம் பார்க்குறோம். அதனால தான் அவங்க வந்து
ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்களை பூமிக்கு அனுப்ப வேண்டியதா இருந்தது கடவுள் கூட அப்படின்னு அந்த தர்மங்கள் குறிப்பிடுது. ஆன்மாக்கள் தூய்மையா இருக்கும்போது இறைவனால் உண்டாக்கப்பட்ட சொர்க்கத்துல தான் நம்ம இருந்திருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு தான் திரும்பவும் நாடகம் நம்ம தயார் செய்துகிட்டு இருக்கு. உலக மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஈஸ்வரிய கவர்மெண்ட் அந்த திட்டத்தை அமலாக்கம் செய்துகிட்டு இருக்கு. நேரடியாக பரமாத்மா தன்னுடைய காரியத்தை பண்ண வந்துட்டார். சர்வசக்திவான் வந்து நம்ம கூட இருக்காருன்னும் போது அவர் வந்து தூய்மையினுடைய ஆதாரத்தில் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிக்கிட்டு இருக்கார். ஆனால் பழைய உலகத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய சம்ஸ்காரங்களையும் அதனுடைய பதிவுகளையும் வச்சுருக்காங்க. அவங்களோடு நாம் இருக்கோம். அப்போது அந்த வாழ்க்கையே வேறையாக இருக்குது, இருட்டில் இருக்கிற வாழ்க்கையாக இருக்குது, இது பகலுக்கான வாழ்க்கையாக இருக்குன்னும் போது அங்கே வந்து வேறுபாடுகள் ஏற்படுறது இயற்கை. ஆனால் ஒரு இருட்டை அழிக்கணும் அப்படின்னா எப்படி அழிக்கிறது? இப்போ இருள் சூழ்ந்திருக்கு, அந்த இருட்டை நாம் அழிக்கணும். அதுபோல தான் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் அசாந்தியையும் அஞ்ஞானத்தையும் இந்த பதித விகாரம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும் அப்படின்னாலும் இந்த கணக்கு வழக்குகளை முடிக்கணும் நாம் அப்படின்னாலும் நம்மோடு சேர்ந்து இருக்கிற மற்றவங்களை கூட அதிலிருந்து நாம் காப்பாற்றணும் அப்படின்னாலும் இந்த இருளை அழிக்கிற விதி விளக்கேற்றுறது தான். நம்ம ஒரு ஒளியை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இருள் தானாக மறைஞ்சிடும். அந்த ஒளி போல தான் தூய்மைன்றார் பாபா. அந்த தூய்மைன்றது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. ஆனால் பிரம்மச்சரியத்துக்கே போராட்டம் இருக்குன்றத நாம் பார்க்குறோம். கிரகஸ்திகளுக்கு முக்கியமாக இல்லறவாசிகளுக்கு இந்த பிரம்மச்சரியம், உடல் ரீதியிலான பிரம்மச்சரியம் அது ரொம்ப கடினமாக இருக்கு. துணை அதை ஏற்க மறுக்கிறாங்க. ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, விரிசல் உண்டாகுது. அப்படி இல்லைன்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணத்தாலேயே அதை சரி செய்ய முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஆத்ம பலம், மனோபலம் பரமாத்மா தந்தையால் இப்போ ஆஸ்தி ரூபத்தில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்ம உணர்வு அதிகப்படுத்துறது. ஒரு பக்கம் அந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அதிக அளவில் இந்த முயற்சியை அதிகப்படுத்தணும். இந்த ஆத்மாவாக இருக்கிறேன்ற அந்த உணர்வு, அந்த இயற்கை தன்மை, என்னுடைய இயற்கை தன்மை, நான் இயற்கையாகவே தூய்மையான ஆத்மான்ற உணர்வு நமக்கு மேலோங்கணும். பவித்ரதா சாகர்னு சொல்லக்கூடிய பரமாத்மா கூடவே இருக்கார். அந்த சாகரத்தில் நாம் முழுகும்போது சீக்கிரமாகவே நாம் பவித்திரமாயிடுவோம். அதாவது ஆத்மா தூய்மையாகும். அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஆயுதங்களாக மாறிடும். இது ப்ராக்டிக்கல், இங்கே செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய வீரியம் எவ்வளோ இருக்குது, லாபம் என்ன இருக்குது அப்படின்றத அனுபவ ரீதியாக உணர முடியும். பரமாத்மாவினுடைய அந்த அன்புக்குள்ளே முழுகக்கூடிய ஆன்மாவுக்கு ஈஸ்வரிய சக்தி பதுமாபதம் பிராப்தி ஆகுது. பகவான்கிட்ட இருக்கிற சக்தி ஆத்மாவுக்குள்ள பிரவேசமாகுது. ஆத்மாவினுடைய ஆஸ்தியாக மாறிப்போது. அந்த சக்தி எதை செய்யாது. இப்போ கடவுள் மனசு வச்சா எது வேணால் செய்வாருன்ற மாதிரி மனசு வச்சா, கடவுள் மனசு வச்சா அப்படின்றோம். அதாவது மனசு வச்சான்னா அவர் ஒரு சங்கல்பம் பண்ணார்னா, ஒரு எண்ணத்தை உருவாக்குனார்னா எதுதான் முடியாது அப்படின்னும் போது அதே பரமாத்மா சக்தி நமக்குள்ள வந்திருக்குன்னும் போது அந்த சக்தி நம்ம எண்ணத்து மூலமா, அதாவது நாம மனசு வச்ச நம்ம மூலமாகவும் அதே காரியம்தான் நடக்கும். நம்ம சுற்றி இருக்கிற இருள் மறையிறதோடு இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இருளையும் நம்மால் நீக்க முடியும். இதுக்கு ஒரே ஆதாரம் ஆத்ம சிந்தனை, பரமாத்மா தந்தையினுடைய அன்புல முழுகிறது. தன்னுடைய பாரத்தை அவர்கிட்ட மொத்தமா ஒப்படைச்சிட்டு, பாபா உங்ககிட்ட இந்த எல்லா பாரத்தையும் ஒப்படைக்கிறேன்,
நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கிறேன், எங்கே உட்கார சொல்கிறீங்களோ அங்கே உட்காடுறேன். அந்த அளவுக்கு நாம் அவருக்கு உரியவர்களாக மாறும்போது, நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்மளுடைய எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. எந்த குழந்தைகள் சரணாகதி ஆகிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு என்னுடையதுன்றார் பாபா. அப்போ பொறுப்பு பாபா கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை அவர் எப்படி டீல் பண்ணுறாரு நாம் சாட்சியாக பார்க்கலாம். நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே நடக்கிறதெல்லாம் சாட்சியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாபா கிட்ட நமக்கு அந்த உள்ளார்ந்த உறவுனுடைய அன்பு இருக்கணும், ஸ்நேகம் இருக்கணும், நட்பு இருக்கணும். அதை நம்ம முயற்சி செய்து பார்த்தோன்னா தான் அதனுடைய விளக்கம் என்னவா இருக்கு, அந்த ஞானத்தினுடைய விளக்கம் என்னவா இருக்கு, அதனுடைய பிரதிபலன் என்னவா இருக்கு, அதை நம்மால் உணர முடியும். அதனால தூய்மை மூலமாக வர்ற பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தூய்மையினுடைய சக்தியால் தான் அது முடியும். அடுத்து இன்னொரு கேள்வி, இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க. சத்தியோகத்தில் யோக பலத்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னா விலங்குகளுக்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். இயற்கையிலிருந்து உயிரினங்கள்லிருந்து மனிதர்கள், அதாவது தேவதா மனிதர்கள் எல்லாருமே அங்கே தூய்மையாக தான் இருப்பாங்க. முழு உலகமுமே சத்துவப்பிரதான் நிலையில் இருக்கும். சத்துவப்பிரதான் நிலை அப்படின்னா முழுக்க முழுக்க இனிமையான தூய்மை, ஆழ்ந்த சுகம், நீடித்த சந்தோஷம், நிறைந்த செல்வம், குறையாத ஆரோக்கியம், ஆயுள், இதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்க வாழ்வு அப்படின்றது இயற்கையாக நடக்கும், ஆன்மாவினுடைய சக்தியால் நடக்கும். இப்போ இன்னைக்கு இந்த பூமி இந்த அளவு சீர்கேடு ஆயிருக்கு, இந்த இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ இந்த கிளேசியர்லாம் கரைஞ்சி கடல் மட்டம் அதிகமாகுது, இந்த ஓசோன் மண்டலம் வளிமண்டலம் கெட்டு இருக்கு, இப்படி இந்த பூமின்ற இவ்வளோ பெரிய விஷயத்தையே, அதை சுற்றி இருக்கிற அந்த வளிமண்டலத்தையே மனிதர்கள் வந்து இதை கெடுத்துருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு விஞ்ஞானமும் சொல்லுது, சாதாரண மனிதர்களும் புரிஞ்சிருக்காங்க. இப்போ காட்டில் வந்து நம்ம கதைகளில் கேட்டிருப்போம், ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கடவுள் யாருன்னு யதார்த்தமாக தெரியாது. சங்கம யுகத்துக்கு வந்த பிறகுதான் எல்லா மனிதர்களுக்கும் புரியும். ஆனால் புராண காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் இறைவன்ற பாவனையோடு உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தவ வலிமை, அவங்கெல்லாம் காட்டில் இருந்து தான் தவம் பண்ணதாக தான் புராணங்கள் சொல்லுது. காடுன்னா கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மிருகங்கள் அவரை சுற்றி அமைதியாக உட்கார்ந்துருந்தது அப்படின்னு நம்ம கதைகளில் கேட்குறோம். கொடூரமான விலங்கு கூட சாந்தமான ஒரு கன்றுக்குட்டி மாதிரி உட்கார்ந்துருந்தது, சிங்கங்கள் புலிகள் கூட அப்படின்னு நம்ம புராணங்களில் படிக்கிறோம். எப்படி ஏற்படுது அந்த மனிதருடைய அந்த தவத்தினுடைய அந்த வைப்ரேஷன், அந்த அலைகள் அது இயற்கையில் பரவுது, அந்த விலங்குகளும் அதை அடையுது. அப்போ அந்த விலங்குகளுடைய தன்மை, கொடூரமான தன்மை சாந்தமாக மாறுது அப்படின்னும் போது, பகவான் யாருன்ற யதார்த்த ஞானம் இல்லாத பொழுது கூட ஒரு நம்பிக்கையாலும் பாவனையாலும் உருவான தபசிகளினுடைய தபோபலத்தால் மிருகங்களினுடைய உணர்வுகள் சாந்தமாக்கப்படுறத நாம் புராணங்களில் கேட்குறோம் அப்படின்னா இந்த முழு உலகமுமே யூனிவர்ஸே இப்போ மாறப்போகுது, மொத்தமாக மாறப்போகுது, டோட்டலாக மாறப்போகுது. என்னவா மாறப்போகுதுன்னா சத்துவ பிரதானமாக மாறப்போகுது, வைகுண்டமாக மாறப்போகுது, தூய்மையினுடைய உச்சத்துக்கு போக போகுது மொத்த விஷயமுமே. அதனால் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஜடமான இயற்கையும் கூட சேர்ந்தே தூய்மையாக போகுது. அந்த இயற்கையில் விளையக்கூடிய அந்த மரங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாமுமே சத்துவப்பிரதான இயற்கை மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த மாதிரி வகையான தாவரங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும்.
விலங்குகளும் அப்படித்தான். விலங்குகள் கூட அந்த தூய்மையினுடைய சக்தியாலேயே அதனுடைய குழந்தைகள் பிறப்புகள் கூட இருக்கும். ஆனால் இவங்களுடைய வைப்ரேஷன் அந்த மாதிரியான காரியங்கள் பண்ணும். தேவதைகளுடைய வைப்ரேஷன் அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மை பலத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு அன்பான பார்வை, கணவன் மனைவிக்கு உள்ள அந்த ஆன்ம ரீதியான அன்பான பார்வை, அந்த திருஷ்டினாலேயே சிருஷ்டி உண்டாகுது அப்படின்னு பாபா சொல்கிறார். யோக பலம் அவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவில். அந்த யோக பலத்தினுடைய தன்மை தேவதைகளினுடைய ஒரு ஆத்ம நிலையினுடைய அந்த வெளிப்பாடு, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் அதனுடைய பலனை கொடுத்துட்ருக்கும், இயற்கைக்கும் கொடுத்துட்ருக்கும். இவர்கள் கலை குறையுதுன்னா அந்த ஜீவராசிகளினுடைய கலையும் குறையும், இயற்கையினுடைய கலையும் குறையும். இவங்க திரேதாயுகம் வராங்கன்னா அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளினுடைய அந்த தன்மையும் குறைஞ்சி வரும். அவங்க துவாபரயுகம் வந்து எப்போ தன்னை தேகம் உணர்ந்து தேக அபிமானத்தில் போய் இந்திரியங்கள் மூலமான சுகத்தை இவங்க நாடும் பொழுது தான் சகல உயிரினங்களும் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுது. அப்போ தான் இயற்கையில் தாவரங்களில் கூட இந்த முள் செடின்றதோ விஷச்செடின்றதோ தவிர்க்க வேண்டிய தாவரங்களோ இதெல்லாம் தலையெடுக்க ஆரம்பிக்குது, புதுசாக உருவாக ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, மற்ற உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை பரமாத்மா மனிதர்களுக்கு தான் கொடுத்துருக்கார். அவர்களுடைய தன்மையை பொறுத்து தான் உலகத்தினுடைய காட்சிகள் நடக்கும். இதை நம்ம குரானில் கூட பார்க்கலாம். குரானில் கூட அல்லாஹ் சொல்வார், வானத்தில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் கடலில் இருக்கிறதும் எல்லாத்தையுமே நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள், உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போது மனிதனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு அந்நிய தர்மங்கள் கூட சொல்லுது. பாபா என்ன சொல்கிறார், உங்களுடைய அந்த தூய்மையினுடைய சக்தி தான் உலகத்தையே ஆளும் அப்படின்றார். அணு விஞ்ஞானம் மூலமாக தான் சொர்க்கம் இயங்கும். ஏன்னா அணு ரூபத்தில் இருக்கிற ஆன்மாவினுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்கும். சத்துவ பிரதான் அப்படின்றதுனுடைய அளவுகோல் நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா தமோ பிரதான நிலையில் இருந்துக்கிட்டு நாலேஜ் கேட்டு இருக்கோம். பாபா கூட நினைவு அந்த இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சிரமம்ன்றது போக போக சரியாகும், சகஜமாகும். ஆனால் முயற்சி தொடர்ந்து இருக்கணும். அப்போது அந்த தீவிரமான சிரமம் கொஞ்சமான சிரமமாக மாறும், அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக மாறும், அப்புறம் நிறையவே ஈஸியாக மாறிடும், அப்புறம் ரொம்ப சகஜமாக மாறிடும், அப்புறம் இயற்கையான நினைவாக மாறிடும். இப்படி தான் சங்கம யுகத்தில் பாபாவுடைய தொடர்பு நமக்கு போக போக பலமானதாக மாறும். எப்போ பாபா கூட நமக்கு அந்த இதயத்தினுடைய இணைப்பு உருவாகுதோ, மேலோட்டமான புத்தியினுடைய இணைப்பு இருந்தவங்க கூட அந்த நினைவு பயிற்சி செய்ய செய்ய அந்த இதயத்தினுடைய இணைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். திலா ராம் அப்படின்னு பாபாவுக்கு பெயர் இருக்குன்னா இதயத்தினுடைய ராமன், அதாவது இதயத்தை ரமணீகரமான சந்தோஷமாக மாற்றக்கூடிய இறைவன். நம்ம இதயத்தில் அவரை பற்றிய அந்த இனிமையான நினைவுகள் உறவாக மாறும்போது, உறவோடு கூடிய நினைவாக மாறும்போது அதுக்கு பலம் அதிகம். அந்த பலத்தால் தான் ஒவ்வொரு சங்கமயுகவாசியும் தேவர்களாக மாறுறாங்க. ஏன்னா ஈஸ்வரிய சக்தி ஒரு பதித ஆத்மாவுக்குள்ளே பிரவேசமாகும்போது பாவன ஆத்மாவாக மாறுது. அந்த பாவன ஆத்மா முழுக்க முழுக்க கர்மாதீத நிலையை அடையும் போது, முழுக்க முழுக்க பழைய உலகத்தினுடைய எல்லா கணக்குகளில் இருந்தும் பரிசுத்தமாக அது வெளியேறும்போது, முக்தி தாமத்துக்கு போகிற அந்த சூழ்நிலையில் முழுமையான தூய்மையின் உச்சத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தூய்மையான உலகத்துக்குள்ளே சொர்க்கத்துக்குள்ளே வராங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களினுடைய வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய
விலங்குகள் கூட தூய்மையின் சக்தியில தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அது ஜென்மம் கொடுக்கும். எப்படி காற்றால மகரந்த சேர்க்கை ஏற்படுது அப்படிலாம் பார்க்குறோம், சில வண்டுகளால் நடக்குதுன்னு பார்க்குறோம், தாவரங்கள் எப்படி ரீஜென்ரேட் பண்ணுது, அது ஜடந்தானே, அது எப்படி உருவாகுது, அது எப்படி ஜென்மம் கொடுக்குது, ஒரு புது செடி கொடிகளுக்கு எப்படி ஜென்மம் ஏற்படுது, அதுபோல தான் விலங்குகளுக்குள்ளும் விகாரம் இல்லாத ரீதியில் குழந்தைகள் உருவாகும். ஓம் சாந்தி.